திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் உள்ளிட்ட 43 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக கோ அபிஷியல் லாங்குவேஜ் தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படும். 2, வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசின் வரி வருவாயில் 60% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். 5, மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும். தொழிலாளர் ஓய்வூதியம் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 குறைந்தபட்சம் ₹8,000 நிர்ணயிக்கப்படும். நாள்தோறும் நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திட நிர்வகிக்கப்பட்ட விலைமுறை அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைசிங் மெக்கானிசம் மீண்டும் கொண்டு வரப்படும். சமையல் எரிவாயு எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியத் தொகை வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் முறை மாற்றப்பட்டு முன்பிருந்தது போல சிலிண்டர் விலை குறைக்கப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 1976 மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்ட கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பத்தொன்பது, மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 20, தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க 10 வரை படித்துள்ள 1 கோடி பேர்களுக்கு சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படுவர். 21, தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறை அமுல்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 22, 10 வரையில் படித்த 50 லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நலப் பணியாளர்களாக நியமிக்கப்படுவர். நெடுஞ்சாலைகளில் தனியாரின் சுங்கவரி வசூல் உரிமம் முடிந்த பின்னரும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டண வசூல் ரத்து செய்யப்படும். 26, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச ரயில் பயணச் சலுகை வழங்கப்படும். 27, சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள பெரிய நகரங்களான மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். கீழடியில் 28, கீழடியில் தொல்லியல் ஆய்வுகள் தொடரப்படும். சமூக ஊடகங்கள் பொறுப்பற்ற முறையில் வெளியிடும் ஆபாச செய்திகள் மற்றும் படங்களால் பெருகி வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க உரிய சட்டம் இயற்றப்படும். 33, தமிழகத்தின் நெற்களஞ்சியமான காவேரி டெல்டா பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும். 34, நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பாதிக்கும் வகையில் கொண்டு வரப்படும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரோனா முதலிய சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கக்கூடிய திட்டங்களை கைவிட வலியுறுத்தப்படும். 35, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான கருவிகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை 150 உயர்த்தப்படும். 39, 27 மேலாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வலியுறுத்தும். 40, அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும். 41, பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்தல், மனித உறுப்புகள் விற்பனை போன்ற பல்வேறு காரணங்களுக்காக செய்யப்படும் மனித கடத்தலை
ஹியூமன் டிராஃபிக்கிங் தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும். 42. தமிழகத்தில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். 43. ஏழை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இலவச மின்சாரம் வழங்கப்படும். ஆக தலைப்புச் செய்திகளாக சில முக்கிய அம்சங்களை மாத்திரம் நான் இங்கே படித்திருக்கிறேன். முழுமையான தேர்தல் அறிக்கை உங்களிடம், குறிப்பாக ஊடகத்துறை பத்திரிகையாளர்களிடத்தில் அது முழுமையாக அது புத்தக வடிவில் வழங்கப்படவிருக்கிறது. வெளியீட்டு விழா முடிந்ததற்கு பிறகு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்து என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.